ஹலோ மக்களே, குற்றாலத்தில் ஃபேமஸ் வந்து பார்த்திங்கன்னா குற்றாலம் அருவி மட்டும் கிடையாது, குற்றாலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற குற்றாலம் பார்டர் கடை புரோட்டா தான். அதில் ஃபேமஸ் வந்து பார்த்திங்கன்னா ரஹமத் பார்டர் கடை புரோட்டா கடை மட்டும்தான். சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த கடை நாங்கள் போனப்போ வந்து செம்ம கூட்டமாக இருந்துச்சு, ஃபுல் கூட்டமாக இருந்துச்சு. சரி ஓகே, அந்த கூட்டத்தில் இடம் பிடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கலாம், பெர்மிஷன் கேட்கலாம். சரி ஓகே, நம்ம ஓரமாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் போய் உட்காந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சரி பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தேன், பரோட்டா வந்து வச்சாங்க, சும்மா கொதிக்க கொதிக்க இருந்துச்சுங்க, ரொம்ப சூடு. ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்துக்குலாம் வந்து அடிக்க போட்டுகிட்டே இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா தீந்துகிட்டே இருக்கும் போல், அதனால் சுட சுட கொடுத்துட்டாங்க. என்னால் வந்து பிக்கவே முடியல, கையெல்லாம் வந்து சுட ஆரம்பிச்சிருச்சு. நானும் சரி கஷ்டப்பட்டு பிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடையில பேசிட்டு தாங்க இருந்தேன், ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா லெக் எடுத்துகிட்டு வந்தார், சிக்கன் லெக். நான் கேட்கவே கிடையாது, ஆனால் வேணுமா வேணாமான்னு கேட்டார், அவர் பாட்டு வச்சுட்டு போயிட்டார். ஓ, என்ன வச்சுட்டு போயிட்டீங்க, சரி விடுங்க, வேறு வழி இல்லை, வச்சுட்டிங்க, நம்ம சாப்பிடுவோம், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம புரோட்டா சாப்பிட்லான்னு சொல்லி குருமா எடுத்தேன். குருமா பாருங்களேன், அதுவும் ஆவி பறக்குது, அடங்கப்பா. ஆல்ரெடி புரோட்டா வச்சதுக்கே வெந்து போச்சுடா, என் கையே குழம்பு வேறு கொதிக்குதே. சரி ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆற வச்சுட்டு ஊதிட்டே இருந்தேன். பா, நீங்களே பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ புகை வருதுன்ட்டு, அவ்வளோ சூடு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் எப்போ ப்ரே பண்ணிட்டு நான் மட்டும் சாப்பிடாமல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குருமா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க, சீரியஸாக சொல்கிறேன். ஓகே, அந்த குற்றாலம் பாடகருக்கான அந்த ஸ்பெஷலான குருமா மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா பட்டர் ஃபேமஸ்னாங்களே, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியல. ஏன்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பரோட்டாவாக இருந்துச்சு, பட் வந்து மற்ற ஏரியாவுக்கு இந்த பரோட்டாக்கு என்ன வித்தியாசமோ அந்த மாதிரி சொல்கிற அளவுக்குலாம் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. சரி ஓகே ஃபஸ்ட் அந்த சிக்கனாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சிக்கனை சாப்பிட ஆரம்பிச்சேன். அதுபோல் நாட்டுக்கோழி தான் போல், டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க, மசாலாவும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க, சூப்பராகவே இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கோழி மாதிரி இந்த மாதிரி ஃப்ரை நான் சாப்பிட்டது கிடையாது, ஏன்னா இப்போ எங்கே போனாலுமே கிரில்னா அது ப்ராய்லராக தான் இருக்கும், நாட்டுக்கோழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்டது கிடையாதுன்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அந்த புரோட்டாக்கும் அந்த லெக்குக்குமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் அந்த மொத்த கூட்டத்துலேயும் எல்லார் இலையிலையுமே அந்த லெக் இருந்துச்சுங்க, எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு லெக்காவது வாங்கி சாப்பிட்றாங்க, ஏன்னா அந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் போல். ரெண்டு லெக்கு வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து 210 ரூபா சொல்லிட்டாங்க, ஆனால் வந்து 210 ரூபாய்க்கு நிஜமாகவே அந்த ஒர்த்து தான். பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மி தான், 15 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு, பரோட்டா ஓகேவாக தான் இருந்துச்சு. ஆனால் குருமா சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கே நீங்களே சொல்லுவீங்க குருமா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குற்றாலம் யாராக வந்தீங்க அப்படின்னா குற்றாலம்லேருந்து செங்கோட்டை போகிற பஸ் ஏறிக்கோங்க. ஏறிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர் கடை பரோட்டா எங்கே இருக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே வந்து பஸ் இறக்கி விட்ருவாங்க. தென்காசி போய் நீங்கள் பார்டர் கடை பரோட்டா ஸ்டாப்பில் இறக்கி விடுங்கன்னு சொன்னாலே அந்த ஸ்டாப்பில் அவங்களே இறக்கி விட்ருவாங்க, ஏன்னா அந்த ஏரியா வந்து அவ்வளோ ஃபேமஸு. ஏன் பார்டர்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டை வந்து கேரளாவோட பார்டர் அப்படிங்கனால அந்த பார்டர் அதனால் வந்து அந்த பார்டர் கடை பரோட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிராய்லரோட இது இப்போ எலும்புலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் இதோட எலும்பு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நான் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் எலும்பு கூட விடவே இல்லை, ஃபுல்லாகவே கடிச்சு பிரித்து மேஞ்சிட்டேன், செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வராங்க, தமிழ் பீப்புளும் இருக்காங்க, கேரளா பீப்புள்ஸும் இருக்காங்க, நிறைய பேர் வந்து வந்து பார்த்திங்கன்னா இதை யூடியூப்பில் பார்த்துட்டு வந்தோம், இந்த மாதிரி வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம், யூடியூப்பில் தான் மோஸ்ட்லி பார்த்துருக்காங்க. அது மாதிரி நிறைய இடத்துல நிறையா வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க போல், பாடகரை போட்டாவை நம்ம இருப்பான் நான் கூட எடுத்து போட்டிருப்பார் போல். அதையுமே பார்த்துட்டு வந்து நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம், நிறைய பேர் எங்கிட்ட சொன்னாங்க. என் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மலையாளிஸ் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் யூடியூப்பில் பார்த்தோம், அதனால தான் இங்கே வந்து சாப்பிட வந்திருக்கோம், ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து சாப்பிட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருந்தாங்க. கண்டிப்பாக யாராக வந்தீங்கன்னா குற்றாலம் போய்ட்டு குளிச்சுட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கலாம் அங்கேயும் நிறையா ஸ்நாக்லாம் அவங்க கிடைக்கும் நான் சொல்லியிருந்திருப்பேன். அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு நல்லா ஹெவியாக சாப்பிட்ணும், சூப்பராக சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2-3 கடை இருக்கும், ஆனால் வந்து ரஹமத் பார்டர் கடை போட்டான்னு கடை இருக்கும் சரிங்களா, அந்த கடைக்கு வாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இங்கே வரும் பரோட்டா இந்த லெக் தான் இருக்கான்னு கேட்டால் கிடையவே கிடையாது, நான் அவ்வளோதான் வாங்கினேன், ஏன்னா எங்கிட்ட இருந்த அமௌண்ட்டுக்கு அவ்வளோதான் நான் வாங்க முடிஞ்சது. ஆனால் பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டி இருக்குது, நிறையா சிக்கனு நிறைய ஐட்டம் வச்சுருக்குறாங்க, மட்டன் நிறையா வச்சுருப்பாங்க போல். அதை வாங்கின காசு இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் ஓகே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இதை மட்டும் சாப்பிட்ருக்கேன். இப்படி வெளுத்து வாங்குகிறேன் பார்த்தீங்களா, தட்டி வீசிகிட்டு இருக்கேன் நானே, அந்த எலும்பு விடாமல் போய்கிட்டுருக்குலேருந்தான் போய்கிட்டுருக்கேன். சரி என்ன பண்ணுறது, அவங்க வந்து நம்ம கேட்காமே வச்சுட்டாங்க தான், இருந்தாலும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கு இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்,
ஃபுல்லாக முடிச்சிருவான். எனக்கு கொடுத்த காசுக்கு நம்ம அதை வேஸ்ட்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சும்மா பிரித்து மேஞ்சிட்டேன் அதை ஃபுல்லாகவே. அதை பார்த்தா பார்த்தீங்கன்னா முடிச்சதுக்கப்புறம் வந்து ஜூஸாக குடிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. சார் ஓகேங்க, எங்களுக்கு வந்து லெமன் சோடா ஒன்று, லெமன் மின்ட் சோடா ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜா இதெல்லாம் போட்டு வந்து லெமன் மின்ட் சோடா கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து லெமன் அது ஆக்சுவலாக மின்ட்டே கிடையாது போல், மின்ட் ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணி அது மேலே சும்மா புதினா தலை போட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜா போட்டு கொடுத்துட்டாங்க. டேஸ்ட் வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு, சும்மா ரெடிமேட் ஜூஸ் குடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, நேச்சுரலாகவே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மூடிலாம் அதுக்கு போட்டு நம்ம ஸ்டாலாம் செட்டே ஆகாது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கல்டி வச்சு நான் மட்டும் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே யாராவது வந்து சாப்பிட்ருக்கீங்கன்னா அவங்க மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். பாய்.